உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். உனக்கு ஹிந்தி தெரியும்னா அம்மாவே மறந்துட்டேன் பாரு. சூப்பர் டி சமத்தின. என்னம்மா அதுக்குள்ள வந்துட்ட? முடிஞ்சதா? ஆ முடிஞ்சது. என்னங்க? ஒரு மூட்டை சிமெண்ட் ஆர்த்தி வந்து 390 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணிருக்காங்க. அதே ஒரு மூட்டை சிமெண்ட் வானதி 370 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணிருக்காங்க. 3000 செங்கலை ஆர்த்தி வந்து 22,000 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணிருக்காங்க. அதே 3000 செங்கலை வானதி 21,000 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணிருக்காங்க. அதே கம்பிய வானதி 41,000 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணிருக்காங்க. ஆமா வானதி, உனக்கு ஹிந்தி தெரியாது, அப்புறம் அந்த செட்டுக்கு தமிழ் தெரியாது, அப்புறம் எப்படி விலைய குறிச்சு வாங்கின? அதுவா நாதுராம் சேட்டா? ருக்கோ ருக்கோ ருக்கோ, தமிழ் நாய் மாலும் இங்கிலீஷ் நீ மாலும் ஹிந்தி மே பாத் கரோ, சமஜ் மே ஆ கயா? போலோ ஹிந்தி மே போலோ. பாரிஸ் கார்னர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். சிமெண்ட், சாண்டல், பிரிக்ஸ், ஸ்டோன்ஸ், இதோட ரேட் எல்லாம் எனக்கு வேணும். ரேட் அப்புறம் நார்மல் விலையில வேணும், மார்ஜின் எதுவும் இல்லாம வேணும். ஓகே ஓகே, கொடுக்குது மேடம். நீங்க நிறைய மார்ஜின் வச்சு விக்கிறதா கேள்விப்பட்டேன். அம்மா, நீங்க ஜிஎஸ்டி எல்லாம் ஒழுங்கா கட்டுறீங்களா? கட்டுது மேடம். அப்படி கட்டுறவங்களா இருந்தா உங்க ஜிஎஸ்டி நம்பரை சொல்லுங்க. மேடம், சேட் எல்லாம் ஒழுங்கா கட்டுறான் மேடம், எந்த ப்ராப்ளமும் இல்ல மேடம். இப்போ சேட் உடனே ரேட் அனுப்புறேன் மேடம், நோட் பண்ணிக்கங்க மேடம். நீங்க எந்த கடைக்கு வேணாலும் போய் செக் பண்ணி பாத்துக்கங்க மேடம். இப்போ சொல்லுது மேடம், நோட் பண்ணிக்கங்க மேடம். ஓகே. ஆக மொத்தத்துல வானதி கார்த்திக் இவங்க ரெண்டு பேரும் தான் ஜெயிச்சிருக்காங்க. சோ அவங்க தான் டெண்டர் அனுப்பணும். நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்? ஏன்னா இது ரொம்ப சில்லி கேமா இருக்கு. உங்களுக்காக நான் ஏதாச்சும் ஸ்பெஷலா ஸ்வீட் செஞ்சு கொண்டு வரேன். இப்பதானே நான் உனக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். சம்பந்தியம்மா, நீங்க உங்க சந்தோஷத்தை காமிக்கிறதுக்காக அவளுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க, அதே மாதிரி அவளும் அவ சந்தோஷத்தை காமிக்கிறதுக்காக உங்களுக்கு ஏதோ செஞ்சு தரணும்னு ஆசைப்படுறாங்க, செய்யட்டுமே. சம்பந்தியம்மா, கடவுள் புண்ணியத்துல இந்த குடும்பத்தோட முத வாரிச ஆர்த்தி பித்து கொடுக்க போறாங்க. அவ இஷ்டப்படி செய்யட்டோங்க, நீ ஓடு அத்துக்கு ஏதாவது செஞ்சு கொண்டு வா. போ ஆர்த்தி. இந்தாமா. தேங்க்ஸ் மாமா. மாமா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு வானதி. நீயும் கார்த்திக்கும்
உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்காம இருந்திருக்கீங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. சீக்கிரமா அந்த கடவுள் புண்ணியத்துல ஆர்த்தி மாதிரியே நீயும் நல்ல விஷயம் சொல்லுவேன்னு நான் நம்புறேன். அது சீக்கிரமா நடக்கும். சரியா? சரிம்மா. சம்மந்தி, ஆர்த்தி கர்ப்பமா இருக்கிற நேரத்துல வீடே சந்தோஷமா இருக்கிறத பார்க்க ரொம்ப நல்லா இருக்க. ஆமாங்க. ஆனா அந்த விஷயத்தை வச்சு வானதியை நீங்க கஷ்டப்படுத்துறதுதான் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சம்மந்தி. ஐயோ சம்மந்திமா, நான் அந்த மாதிரிலாம் அவளை எதுவுமே சொல்லலைங்களே. நான் இங்க இல்லாத நேரத்துல எல்லார் முன்னாடியும் நீங்க வானதிய என்னென்ன பேசுனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சம்மந்தி. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கல்யாணம் ஆகியும் குழந்தை இல்லைங்கிற கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சம்மந்தி. அது தெரிஞ்சும் வானதியை நீங்க வார்த்தைக்கு வார்த்தை காயப்படுத்துறது நியாயமா சொல்லுங்க. இத்தனைக்கும் அவளால குழந்தை பெத்துக்க முடியாம இல்ல. கல்யாணம் ஆகியும் இத்தனை நாளா அவங்க சேர்ந்து வாழவே ஆரம்பிக்கல. இதுல அவளை குறை சொல்ல என்ன ஆக போகுது சொல்லுங்க சம்மந்தி. வானதி ஆர்த்தி ரெண்டு பேருமே நம்ம வீட்டு பொண்ணுங்க தான். அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்க நம்ம பேர குழந்தைங்க தான். இதுல நம்ம குடும்பத்தோட முதல் வாரிசு ரெண்டாவது வாரிசுனெல்லாம் பிரிச்சு பாக்குறதுல ஒண்ணுமே இல்ல. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல வானதிய கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பேசாதீங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.